அனைவருக்கும் வணக்கம். நான் கரன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன், மட்டாளம் மாவட்டம் இக்கோடையில் எங்களுடைய தோட்டத்தில் நிற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது நாட்டு நடப்புறோம். இந்த நாட்டுன்னு சொன்னால் வந்து எங்களுடைய பிரதேசத்தில் வந்து சுரக்காய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாழ்ப்பாண பகுதியை பொறுத்தவரைக்கு வந்து பூசணிக்காய் வந்து சொல்லப்படும். அந்த வகையில் சிங்களத்தை பொறுத்தவரைக்கு வட்டக்காய் வந்து சொல்லப்படும். அதில் அந்த நாற்று தான் எல்லோரும் வந்து விதை தான் நடுவாங்க. நாங்கள் வந்து கண்டு வச்சு பதியம் வச்சு அதை விதையை பதியம் வச்சு நாற்று நடப்புறோம். அந்த நாற்று நடப்புறது தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு காட்டப்படுறோம். அந்த வகையில் வந்து எங்களுடைய கேஜே வில்லேஜ் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒருவர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வாங்க, நாற்று எப்படி நடுறதுன்றத வீடியோ. இடங்களை அதாவது பசலையை நோக்கி இந்த வேர்கள் வந்து போய் அவருக்கு தேவையான, அதாவது இந்த மரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கட்டும், நீர்ச்சத்துக்களாக இருக்கட்டும், சகலையும் வந்து இந்த வேர்களை போகும். அவையில் வாங்க நாட்டு நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் வந்து பாருங்கள். இதில் வந்து நாங்கள் செண்டு நடப்புறோம். நாங்கள் பார்ப்போம் இந்த வழியாக அந்த கையாலே நாங்கள் எடுத்து மண் எடுத்துட்டு வழியாக இப்படி வச்சு விட்டோம்டா. சரி, பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அழகாக மக்கி போயிருக்கு. அதாவது நீங்கள் வந்து இந்த கிடங்கை உடனே வெட்டிட்டு உடனே கூட்டர் உடனே மாட்டுச்சாணம் அப்படி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு தண்ணி அடித்து போட்டு நாட்டினீங்கன்னு சொன்னால் இந்த நிலம் வந்து சூடாக இருக்கும். இப்போ நாட்டினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த நிலச்சூடு அடுத்த அந்த உரத்தினுடைய சூட்டால் வந்து இந்த நாட்டுகள் கீழால் வந்து செட்டு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து நாங்கள் ஒரு கிழமைக்கு முன்னாடியே இந்த கிடங்கள்லாம் தயார் பண்ணி எல்லாம் போட்டு வச்சு தண்ணியெல்லாம் அடித்து இந்த சூட்டை தண்ணி செட்டு போகிறது இப்படி அந்த நாட்டுகள் அடுத்து நட்டம் பண்ணி சொன்னால் எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பயணத்தர. நீங்களும் இப்படி ஃப்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி. அதாவது இதோட மட்டும் நாங்கள் இதை வந்து விட்டுற இல்லாது இதுக்கு பிறகு நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. உங்களுக்கு கட்டம் கட்டமாக அந்த வீடியோவை நாங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொலியாக இது வந்து அமையும் என்று நினைக்கலாம். நான் வந்து இங்கே விரும்பியபடி நாடலாம், ரெண்டு நாட்டலாம், மூணு நாட்டலாம், நாலு ஒரு பாத்தியில் வந்து நாலு வரைக்கும் நீங்கள் நாடலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாட்டுங்களா. சரி, அது கிலோக்குள்ளே ரெண்டு நாட்டம், கிலோக்குள்ளே வந்து மூணு நாட்டம் பாருங்கள் அப்படி இருக்க. இதே இது பார்த்தீங்கன்னா வேறு இடங்களில் வந்து வேறொரு நடைமுறையில் நாட்டலாம் சில பேர். நாங்கள் வந்து அப்படியான ஒரு நடைமுறை தான் நாங்கள் பின்பற்றி நாட்டி கொண்டு வாரோம். இது வந்து இப்போ நாட்டுறதுலேருந்து அறுவடை வரைக்கும் நாங்கள் வந்து இந்த இதை வந்து காணொலியாக உங்களோட பயிருவோம். நீங்களும் பார்த்து கொண்டு இருங்க, காத்து கொண்டு இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விடயங்களை தந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்றோம். நிறைய பேர் விவசாயத்தில் வந்து ஆக்கள் இருப்பீங்க. அந்த இது வந்து உங்களோட அனுபவம் உள்ள விஷயங்களை வந்து என்னுடைய கொமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கொமெண்ட் சொன்னால் எனக்கும் ஒரு உதவியாக இருக்கும் என்று உங்கள்கிட்ட நான் சொல்லி கொள்கிறோம். இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு தேக்க மரம் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய கிளையிலோட இருக்கானா தேக்க மரத்தை வந்து இப்படி விடக்கூடாது, ஒரே ஒரே கண்டோட தான் விடுவோம். இது வந்து வேறு
வந்து முளைச்சவடியை நாங்கள் இதை அப்படியே கண்டு கொள்ளாமல் அப்படியே விட்டுருக்கோம். ஆனால் இதை வந்து யாராவது வளர்க்குறாங்க வந்து கண்டோட விடுங்க, சீக்கிரமாக நல்லபடியாக வளர்ச்சி அடையும். ஓகே மக்களே, தொடர்ந்தும் எங்களுடைய வீடியோவை பார்த்து எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த வகையில் வந்து எங்களால் இயன்றவரையான காணொலிகளை உங்களுக்கு வந்து நாங்கள் பயந்து அந்த வகையில் வந்து சார்ந்த காணொலிகள் சார்ந்த காணொலிகள் அதாவது பிரதேச கிராமப்புறம் சார்ந்த காணொலிகளை வந்து நாங்களும் பயந்து கொள்வதற்காக நாங்கள் இருக்கிறோம். அதாவது நீங்களும் எங்களோட இணைந்து சப்போர்ட் பண்ணுமாவை நன்றி கொள்வோம். ஓகே மக்களே, இதுடன் இந்த காணொலியை நிறைவு கொண்டு வரும். அந்த வகையில் வந்து கேஜேபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோ தொடர்ந்து அது எங்களுக்கு ஒரு வகை ஒரு உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் காணொலியை முடித்துக்கொள்வோம். நன்றி, பாய்.